கடுதாசி வந்ததுக்கு பிறகுதான் அந்த பொண்ணு முத்து பேச்சு முகத்திலையும் ஒச்சாவி கலை முகத்திலையும் ஒரு கலையே வந்திருக்கு. எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்குங்கிற எத்தனை உயிரோட ஓடிட்டாலும் மாட்டை பிடிச்சவனுக்கு தான் பொண்ணுங்கிற பந்தயம் உசுரோட இருக்குல்ல. அதனால இப்ப என்னையா பண்ணணுங்கிற? அப்படி கேளுங்க. வீரனும் திரும்பறதுக்குள்ள மாட்டை பிடிச்சவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டவனா பிரச்சனை பழிச்சுட்டு தீர்த்துடுவில்ல? அட, எத்தனை வருஷமாக முத்து பேச்சை தான் கட்டுவனு சவலம் போட்டிருக்கிறானப்பா. சவலத்தை முறியடிக்கிற? எப்படியா முறியடிப்ப? காக்கிவாடாம்பட்டி ஊர் பஞ்சாயத்து முறை என்ன என்ன? எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பிறந்த மெனியா பாக்குறானோ அவனுக்கே அவளை கட்டி வச்சிருவாங்க. அதானே? ஆமா, நான் என்ன சொல்றேன், திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது, சத்தியமா சும்மா சொல்லு. மாட்டு பிடிச்ச மச்சக்கால ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாம செட்டப் பண்ணணும். ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு இன்னொரு கடைதாசி இருக்குமா. மாமா ரெண்டு லெட்டர் போட்டிருக்கேன், நிஜமா தான் பாருங்களேன். என்னங்க வாத்தியாரையா? வாத்தியாரையா, நாளைக்கு உன் மாமன் வீரன சொல்லுங்க. நிஜமாவே உண்மையிலேயே பட்டாளத்திலிருந்து திரும்ப வரானா? என்ன முத்து பேச்சு? மாம மாம ஊர்ல இருந்து வராராம். பாட்டி பாட்டி. என்னடி மாம ஊர்ல இருந்து வருது பாட்டி? என்னடி சொல்ற? மாம ஊர்ல இருந்து வரேன்னு கடுதாசி போட்டிருக்க பாட்டி. மாம வரேன்னு கடுதாசி போட்டிருக்கானா? புள்ள வீரன்ன வரானா? அடியே, என் வயிற்றுல பால ஊத்துனீங்க. Thank you.
சிந்தும் பூஞ்சோலையில் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன் அம்மா காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள கொஞ்சம் இங்கே வந்தால் என் அம்மா ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் Thank you.
எல்லாம் குறும்பு, எங்கே கற்றுக்கொண்ட வித்தை இது. கொன்பில் ஆடும் உள்ளம் கண்டேன் ஆனந்தத்தின் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்த தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன்.